ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அபிமாஸ் கிச்சன் எனக்கு தெரிஞ்ச குயிக் ரெசிபீஸ் எல்லாமே உங்கள் கூட ஷேர் பண்ணலாம் தான் வந்திருக்கேன் வாங்க அபிமாஸ் கிச்சனுக்குள்ளே போகலாம் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ரொம்ப டேஸ்டியான புதினா சட்னி வந்துட்டு எப்படி செய்யலாம் தான் நம்ம பார்க்க போகிறோம் இந்த புதினா சட்னி செய்கிறதுக்காக நான் ஒரு அரை மூடி தேங்காய் பொடியாக நறுக்கி எடுத்திருக்கேன் ரெண்டு பச்சை மிளகா ஒரு அஞ்சாறு பூண்டு எடுத்திருக்கேன் பொட்டுக்கடலை ஒரு கப் அளவுக்கு எடுத்திருக்கேன் புதினா பார்த்திங்கன்னா ஒரு அரைக்கட்டுக்கும் கொஞ்சம் அதிகமாக எடுத்துருக்கேன் உங்களுக்கு எந்த அளவுக்கு புதினா தேவையோ அந்தளவுக்கு இந்த அளவுகளை மாற்றிக்கலாம் நீங்கள் நான் அரைக்கட்டு புதினாவுக்கு கொஞ்சம் ஜாஸ்தியாக எடுத்துருக்கிறதுனால இந்த அளவுகளுக்கு தேங்காய் பொட்டுக்கடலையெல்லாம் எடுத்துருக்கேன் இப்போ ஃபஸ்ட்டு வந்துட்டு இதுகளெல்லாம் வறுக்க ஆரம்பிக்கணும் நம்ம எம்டி கடாய் எடுத்துக்கோங்க அதில் ஆயிலெல்லாம் எதுவும் ஆட் பண்ணாமல் நம்ம ஃபஸ்ட்டு வந்துட்டு தேங்காயை நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு இந்த தேங்காயை நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் ஜஸ்ட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் ஆகும் இப்போ நம்ம அந்த பூண்டையும் பச்சை மிளகாவையும் ஆட் பண்ணி ஒரு தேர்ட்டி செகண்ட் வறுத்துக்கலாம் இப்போ ஓரளவுக்கு வருத்திருச்சு இந்த டைமில் வந்துட்டு நம்ம அந்த பொட்டுக்கடலையை ஆட் பண்ணிக்கலாம் இதையும் வந்துட்டு ஒரு ஒரு நிமிஷத்துக்கு நல்லா எடுத்துக்கோங்க ஃபுல்லாக டீப்பாக வந்துட்டு அதை வறுத்தெடுக்கணும்னு அவசியம் இல்லை ஜஸ்ட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் வறுத்தாலே போதும் பாருங்கள் இந்த அளவுக்கு வறுத்துட்டு நம்ம அந்த எடுத்து வச்ச புதினா எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கலாம் புதினாலாம் ஆட் பண்ணதுமே நிறைய இருக்கிற மாதிரி தெரியும் ஜஸ்ட்டு ஒரு ஒரு நிமிஷத்தில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த புதினா நல்லா நல்லா வருத்தரும் பாருங்க புதினா போட்டதுக்கான அடையாளமே தெரியாது பாருங்கள் அளவுக்கு புதினா வந்துட்டு நல்லா சுருங்கி வந்துருச்சு இந்த டைமில் வந்துட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா இதை வந்துட்டு ஆற வச்சுருக்கோங்க ஆற வச்சிட்டு தான் நம்ம கண்டிப்பாக அரைக்கணும் இந்த அளவுக்கு ஆரையாச்சு நம்ம மிக்சி ஜாரில் ஆட் பண்ணி நல்ல ஃபைன் பேஸ்ட்டாக நான் ப்ரிப்பேர் பண்ணிட்டேன் அதை நான் ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ ஒரு சின்ன கடாயில் ஆயில் ஹிட் பண்ணி ஒரு அரை ஸ்பூன் கடுகு கொஞ்சமாக கடலைப்பருப்பு கொஞ்சமாக கருவேப்பிலையில் ஆட் பண்ணிக்கலாம் இதெல்லாம் நல்லா பொறிஞ்சதுமே நம்ம அந்த புதினா சட்னியில் வந்துட்டு நம்ம ஆட் பண்ணிடலாம் இந்த புதினா சட்னியில் நான் இப்போ இதை ஆட் பண்ணிட்டேன் புதினா கொஞ்சம் அதிகமாக ஆட் பண்ணியிருந்தீங்கனாலும் உங்களுக்கு கசப்பாக அடிக்கும் அதனால் வந்துட்டு புதினா அளவாகவே ஆட் பண்ணிக்கோங்க ரொம்ப டேஸ்டியாக நம்ம புதினா சட்னி ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம் இந்த மாதிரி சட்னி ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்தீங்க அப்படின்னா குழந்தைங்களுக்கு அந்த புதினாவோடய சத்துக்களும் ஆட் ஆகும் உங்கள் வீட்லேயும் பார்த்திங்கன்னா ரொம்ப எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க தேங்க்யூ